ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் வந்து ஒரு அருமையான ப்ளம் கேக் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இந்த ப்ளம் கேக் ரெசிபியை நீங்கள் நியூ இயர் அன்றைக்கி செஞ்சு அசத்தி உங்களோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளம் கேக் ரெசிபிக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கேங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ரைஸ் ஃப்ளார் வந்து ஒரு கால் கப் அளவு எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் வந்து நான் இப்போ வந்து பவுடராக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ளம் கேக் ரெசிபி எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாமாங்க. இப்போ ஒரு முட்டையை வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஒயிட்டையும் எல்லோவையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லோ வந்து தனியாக ஒரு ஸ்பூனில் வந்து செப்பரேட்டாக எடுத்துக்கேன். இப்போ இதை நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒயிட்டை வந்து செப்பரேட்டாக எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம மற்ற கடையில் இருந்தால் அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு எக் மேக் பண்ணுற ஒரு அந்த மிஷின் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்போக் யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா இருக்கிற அதை கலக்கி விடுறேன். நல்லா அப்படியே நுர மாதிரி வரும்ல, அந்த அளவு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒயிட்ஸ் மட்டும் தனியாக நல்லா வந்துடுச்சு செப்பரேட்டாக. நீங்கள் முட்டையை உடச்சி எடுக்கும் போது நீங்கள் தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஒயிட் சுகர் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ஒயிட் சுகரை நீங்கள் வந்து பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா இதில் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. கப்பளவு ரைஸ் ஃப்ளார் எடுத்து வச்சோம்ல, அதை வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சுகர் எப்பியாக்க வந்து அதோட கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லோ செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன்னா அந்த இதையும் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா டேஸ்ட் மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட லிட்டில் பிட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா லிட்டில் பிட் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேக்கிங் சோடா பிஞ்ச் ஆஃப் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் வந்து பிஞ்ச் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நம்மளோடது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு கேக் ப்ரிப்பரேஷனுக்கான ஸ்மூத்தான நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கேக் பவுல் இருந்துச்சுன்னா கேக் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு சில்வர் பாத்திரம் இருந்தால் சில்வர் பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த பவுல் எடுத்துருக்கேன். இதில் வந்து நான்
பட்டர் இருக்குல்ல அதை வந்து ஃபுல்லாக உள்ளார அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் எடுக்கிறப்ப ஈஸியாக வரும். அதுக்கு தான் வந்து நம்ம இப்படி ஆட் பண்ணுறது. பாருங்கள் இன்சைட் ஃபுல்லாக நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஈவனாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க எக் ரெசிபியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இன்சைட் வந்து நான் ஃபுல்லாக வந்து பட்டரை வந்து அப்ளை பண்ணி ஃபுல்லாக எல்லா இடமும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளம் கேக்குக்கு ரெடி பண்ண மிக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீதி உள்ள பட்டரை கூட நீங்கள் இது மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்கிட்ட ஓவன்லாம் இல்லைங்க. ஸோ நான் வந்து இது மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு இந்த பேனில் தான் வந்து நான் இந்த கேக் ரெசிபியை வந்து ப்ரிப்பேர் பண்ணதை இதில் வச்சு நான் கேக் ரெடி பண்ண போகிறேன். வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பாக்ஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து இதில் வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். மூடிட்டு இதை வந்து ஒரு 13 to 40 minutes வந்து நீங்கள் ஹீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கேக் நல்லா வந்து ப்ரிப்பேர் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஓவன் வேணும் குக்கர் வேணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இது மாதிரி உங்கள்கிட்ட பேன் இருந்தால் போதும், நீங்கள் அதிலே வச்சு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இது 15 to 30 minutes ஆர் 30 to 40 minutes இந்த வேவ்லெந்தில் நம்ம வந்து ஹீட் பண்ணிக்குவோம். இப்போ இது ஹீட் ஆகட்டும், நம்ம அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம இதை வந்து எடுத்து சாப்பிடலாம். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நான் இதை வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு தட்டுக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள் ரொம்ப அழகாகவே நம்மளுக்கு ஒரு ப்ளம் கேக் ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் நீங்கள் நட்ஸ் வேணுன்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு எக் யூஸ் பண்ணதுனால எனக்கு கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதில் வெண்ணெய் தடவுனதுனால எதுவுமே ஒட்டாமல் நம்மளுக்கு க்ளீனாக கிடச்சிருப்பா இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ளம் கேக் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் அந்த ஓவல் ஷேப்லேயே நம்மளுக்கு ரொம்ப ஒரு அருமையான ப்ளம் கேக் ரெடி ஆயிருக்கு.